ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு தேர்வு முடிவுகள் குறித்த முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்படி ரிசல்ட்டை நாம் பெறுவது, எப்பொழுது ரிசல்ட் வர இருக்கிறது, அண்ட் தென் அப்பாயின்மெண்ட் லெட்டரை நம்ம எப்படி வந்துட்டு எடுக்கிறது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள், அதாவது 4வது வாரம் ரிசல்ட் வருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரேஷன் கடை ரிசல்ட் விற்பனையால் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாத இறுதிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நேம் லிஸ்ட் ரெடி பண்ணுறதாகட்டும் அல்லது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதாகட்டும், ஸோ வந்துட்டு இந்த விற்பனையால் மட்டும் கட்டணருக்கான பதவி உயர்வு வழங்கிட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதோட ப்ராசஸிங் போயிட்டு இருந்த காரணத்தினால இவ்வளோ டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ஜிஆர் ஆஃபீஸ்லேருந்து வந்த தகவல் மூலயமா நாம் கிளியரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் தான் எதிர்பார்க்கப்படணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது, எப்படி ரிசல்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ எஸ்எம்எஸ் வழியாகவோ அல்லது மெயில் வழியாகவோ ரிசல்ட்டுகள் வரும் வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபேக்கான எஸ்எம்எஸ் அண்ட் தென் மெயில் வருவதை இக்னோர் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ வந்துட்டு அவங்க கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் மாவட்டங்கள் வாரியாக கண்டிப்பாக நம்ம ரிசல்ட்டை பெற முடியும். ஓகேங்களா? ஸோ அதிலேயே அப்பாயின்மெண்ட் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த வேலையை முழுக்க முழுக்க 100% மெரிட்டில் எடுக்க போகிறாங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படும் இந்த விற்பனையால் மற்றும் கட்டுநர் பதவிக்கான பணி நியமனங்கள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கலாம். பணி நியமன ஆணைகள் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இன்றைக்கி அப்டேட்டாக இது தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான உடனுக்குடன் நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.